இன்றைக்கி நம்ம கூட ஒரு பிரபலம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலில் நடந்த கும்பாபிஷேகத்தை வந்து லைவில் பார்த்த கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. அந்த டைமிங்கில் அந்த ராமர் கோவிலில் போய் நம்ம ஒரு நாளாக தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட பிரியப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கு தவங்க கூட கிடந்திருப்பாங்க. நம்மளும் போயிருக்கலாமோ, நம்மளும் போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இதோ போயிட்டு வந்த சாட்சி இருந்தா இருக்காங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவங்களோட அனுபவத்தை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு பேரூராட்சியில் இருந்து இவங்க தான் போயிருக்கிறாங்க அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலை தரிசிக்க. அந்த அனுபவத்தை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணணும்னு சொன்னாங்க, வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்கள், எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அங்கே போன உடனே அந்த கோவிலெல்லாம் பார்த்தோன்னே எப்படி ஃபீல் பண்ணினீங்க, எப்படி போனீங்க? நான் வந்து திருவட்டார் பேரூராட்சி 16வது வார்டு பிஜேபி கவுன்சிலராக இருக்கேன். ஓ சரி சரி. நான் வந்து அயோத்தி ராமரை வந்து பார்க்கணும்னா ரொம்ப ஆழ்ந்த இதில் இருந்தேன். சரி. அதில் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. புதன்கிழமை இரவு 2:45 கன்னியாகுமரியிலேருந்து அந்த ட்ரெயின் புறப்பட்டது. அதில் நான் ஏறி பயணம் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3:30 அயோத்தியில் கொண்டு விட்டாங்க. அவ்வளோ நேரம் ஜேர்னி எப்படி இருந்தீங்க? அவ்வளோ நேரமும் எங்களுக்கு நல்ல போலீஸ் பாதுகாப்பாக இருந்தாங்க. ஃபுட் எல்லாம் அங்கேயே தந்தாங்க. அரசாங்கம் வந்து நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்து எல்லாம் பண்ணாங்க. ஸோ ட்ரெயின் டிராவல் வந்து எப்படி இருந்தது? ரொம்ப நேரமாக ட்ரெயினில் உட்காந்துட்டே போகிறது உங்களுக்கு வந்து போர் அடிச்சுதா? நாங்கள் பஜனை பாடி அந்த ராமபிரான ஹரே ராம மந்திரம் சொல்லி ஜெய் ஸ்ரீராம் அப்படி அந்த பஜனையிலே ஃபுல்லாக இருந்தோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து எந்த டயர்ட் தெரியல, அது மாதிரி போர் அடிக்கல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஜாலியாக இருந்தது. ஜாலியாக இருந்தது. ஸோ அங்கே கோயிலுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததா ஃபீல்? நம்ம வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கி அயோத்தியில் வந்து நம்ம பாதம் பட்டதுமே நம்மளை அறியாமே ஒரு மெய்ஸில் இருந்தது போல் அது ராமபிரான் ஏதோ வந்து நம்மளை அங்கே இருந்த இடம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நம்மளை அறியாமல் வந்து உடம்பு வந்து ஒரு மெய்ஸிலிருந்து தன்னை அறியாமலே நடைபெறணும். அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் ராமபிரானை 3.5 கிலோமீட்டர் தூரம் நின்று தரிசனம் பண்ணினோம். நிறைய கூட்டம், நிறைய இருந்தோம், நிறைய கூட்டமாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் வந்தாங்க. அந்த பாலராமரை வந்து நேருக்கு நேராக நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்தது? நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி ஸ்ரீராமர் கோவில் வந்து கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல பார்த்துருப்போம், வச்சிருப்போம், இப்படி எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இது நேரடியாக பார்க்குற ஒரு அனுபவம் வந்து தனி அனுபவம். பிராண பிரதிஷ்டை நடக்கும் ஒரு நாளத்துக்கு முன்னால் எனக்கு வந்து இரவு ஃபுல்லாக இதே அந்த அயோத்தி தெரியாது, அந்த எண்ணமே என்ன சுற்றி சுற்றி இருந்தது. ஆனால் நான் இவ்வளவு நாள் உள்ள டிராவல் வந்து பண்ணினதில்லை இதுவரை. ஒரு நாள் ரெண்டு நாள் இவ்வளவு நாளும் நான் ரொம்ப பயந்து தான் இருந்தேன். ஆனால் எந்த வித சலிப்பும் இல்லை, நல்ல உள் உணர்வு வந்து எப்பவுமே நல்ல இதாக இருந்தது. இவங்க கோவிலுக்கு போயிட்டு ஒரு முக்கியமான தகவலை நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டுக்கிடுவோம். சொல்லுங்க மேம். நான் அயோத்தியில் போய் அயோத்தி ராமரை தரிசனம் பண்ணிவிட்டு நேரடியாக திருவட்டாரில் இருக்கும் ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசனம் பண்ண வந்தேன். எதனால அந்த மாதிரி நீங்க நேரா அங்க அயோத்தியில் போய் ராமரை பார்த்து விட்டு நேரடியாக இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, இவரை வந்து வணங்கணும்னு ஸ்ரீராமரோட பக்தனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்துட்டீங்களா? ஆமா ஆமா. அந்த ஸ்ரீராமர் அங்க பார்த்தாச்சு, நீ அவருக்கு பக்தன் இங்கே பார்க்கணும் இல்ல, அயோத்தியில் ஒரு ராமர், திருவட்டாரில் ஒரு ஆஞ்சநேயர். ஆமா, அதனால நான் நேரடியா இங்க வந்து இவரை தரிசனம் பண்ணி ஆசி வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இருந்த இடத்து வீட்டுக்கு போயிருக்கேன். ஓகே. ஸோ நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒரு தடவை அயோத்தி ஸ்ரீராமரை தரிசனம் பண்ணிவிட்டு இங்க இருக்கிற திருவட்டாரில் இருக்கிற அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமியை வந்து தரிசனம் பண்ணி எல்லா விதமான பாக்கியங்களும் செல்வங்களும் பெற்று செல்வமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே மேம், ரொம்ப ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அயோத்தி ஸ்ரீராமரை வந்து எந்த அளவுல நீங்க ஆசையோட போய் பார்த்தீங்களோ, அங்க போய் பூஜித்து அங்க போய் சேவிச்சு வந்தீங்களோ, அங்கிருந்து நேராக நீங்க அப்படியே இங்க கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் இருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் வந்து தரிசிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே 100% நடக்கும் அப்படிங்கிறது உண்மை, உண்மை, உண்மை அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து நான் கண்டிப்பாக இதை சொல்லியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பேசினாங்க. ஸோ நீங்களும் ஒரு தடவை உங்கள் லைஃப்பில் வந்து ஸ்ரீராமர் கோவில், அயோத்தியில் இருக்க ராமர் கோவிலுக்கு போயிட்டு அதே மாதிரி இங்கே வந்து, அதாவது வடநாட்டில் அயோத்தி ராமர், தென்னாட்டில் நம்ம ஆஞ்சநேயர் சுவாமி. ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுடுங்க. வடநாட்டுக்கு நீங்கள் அங்கே அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலுக்கு போயிட்டு அதே மாதிரி தென்னாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு பேரூராட்சியில் இருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலை வந்து தரிசிக்க வாங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும், இது உண்மை.
அயோத்தியில் இருக்கிற ராமரை தரிசனம் பண்ண போகும்போது நமது உடம்பு எவ்வளவு மெய்சிலிருத்து புல்லரித்ததோ அதே போல் திருவட்டாரில் இருக்க ஆஞ்சநேயர் சுவாமியை வந்ததும் நமக்கு அதே பக்தி பரவசம் அடைந்து மனதில் மகிழ்ச்சி பொங்குகிறது. ஓகே மேம், இது உங்களோட அனுபவத்தில் நீங்கள் வந்து பார்த்ததே எங்களுக்காக சொல்கிறீங்க, அதே நன்றி. அயோத்தி ராமர் இதே ஆஞ்சநேயர் ரெண்டுமே. ரொம்ப நன்றி மேம் எங்களுக்காக நீங்கள் பேசினது.